உவனங்க மக்களே, நீங்கள் பேர் கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோசேந்த பார்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசி கிட்டேருந்து போயிடலாம். பத்தை வச்சுட்டா பரட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வாரம் முழுக்கவே டிசி இஸ் ஆன் ஃபயர். நல்ல நியூஸ் கிடையாது, பூராமே கெட்ட நியூஸாக அடிக்க தள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஜேம்ஸ் கன் பீட்டர் சஃப்ரான் இப்போதைக்கு டிசி ஸ்டூடியோஸை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கம்ப்ளீட்டாக ரீபிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பழசு எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளி புதுசாக பிள்ளையாக சொல்லி போட்டு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பழைய கேரக்டர்ஸ் பழைய கேஸ்டிங் சொல்லி எல்லாருமே ஒதுக்கி தள்ள ஆரம்பிச்சதில் எல்லா ஃப்ரான்ஸையுமே வெறுப்பாக்கி கொதிச்செழும்ப வச்சது இந்த ஒரு நியூஸ் தான். நிறைய ஃபேன்ஸ் வந்து செம்ம கண்ணில் சுற்றிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் கன்னை ஆக்சுவலாக ட்விட்டரில் போட்டு வருத்த எடுத்துட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட கேள்விகளாக கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஜேம்ஸ் கன் பொறுமையாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட உங்களுக்கும் ஹென்றிகளுக்கும் ஏதாவது பிரச்சனையா அண்ணா தூக்கி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாருமே சுமூகமாக உட்காந்து பேசி முடிச்சோம், அவருக்கும் நாங்கள் எடுக்கிற அந்த பிளான் வந்து ரொம்ப புரிஞ்சு போச்சு, எனக்கும் ஹென்றிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி தெல்ல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஹென்றிகாவில் சூப்பர்மேனாக வச்சிருந்துருக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற புது சூப்பர்மேன் யாருன்னு கூட நம்ம மனசு வந்து யோசிக்க மாட்டேங்குதுங்க. லைவ் ஆக்ஷன் சூப்பர்மேனாலே ஹென்றிகாவில் தான் சொல்லி எல்லோருடைய மென்சிலுமே கண்ணு மாதிரி பதிஞ்சிருக்கு. உங்களுக்கு யாராவது புது சூப்பர்மேனாக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி கொடுங்க, பார்ப்போம் யாராவது இருக்காங்களா இல்லையான்னு. பட் புது சூப்பர்மேனை நம்ம ஜேம்ஸ் கன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பேட்மேனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. பென் அஃப்லெக் பேட்மேனை நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை, பிகாஸ் அக்வாமேன் சீக்வன்ஸ் அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஷூட் பண்ணார்ல அது எல்லாத்தையுமே தூக்க சொல்லிட்டாங்களா. அக்வாமேன் டூவில் பென் அஃப்லெக் சீக்வன்ஸ் வரவே போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ளாஷ் படம் தான் அவருடைய கடைசி படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. பட் பென் அஃப்லெக் அப்படியே விட போகிறதில்ல. ஸோ அவரை வச்சு டிசியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்படம் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. பேட்மேனாக கிடையாது, பென் அஃப்லெக் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை நம்ம ஜேம்ஸ் கன் ஆக்சுவலாக சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. பென் அஃப்லெக்குமே ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பென் அஃப்லெக் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேட்மேன் படத்தை நீங்கள் பார்க்கலாம். இதிலிருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும், புது பேட்மேனை டிசியூக்குள்ளே கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேன் இருக்க தான் போகிறாரு, பட் அவரை செப்பரேட்டான யூனிவர்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கும் டிசியூக்கும் சம்மந்தம் இல்லை, பாசிபிளி இருக்காதுங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஸோ டிசியூக்குள்ள புது சூப்பர்மேன் புது பேட்மேன் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் படத்திலிருந்து வண்டர் உமன் சூப்பர்மேன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்களாம். ஸோ அப்படி பார்த்தா ஒன்லி பென் அஃப்லெக் மட்டும் தான் ஃப்ளாஷ் படத்தில் அப்பேர் ஆவார். யாருக்கு தெரியும், அவருடைய சீக்வன்ஸை கூட அந்த ஃப்ளாஷ் படத்துலேருந்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலவரமாக போயிட்டுருக்கல, வரக்கோதுக்கு யாராவது தூக்கி போட்டு மெதுக்கணும்னு தோணல, எல்லா ஃபேன்ஸுக்கு அப்படி தான் தோணுது போல. அதனால் கிடைச்ச நம்ம பிளாக் அடம் டுவேன் ஜான்சனை போட்டு மெதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பைபிளில் யாராச்சும் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி போய் பார்க்க, அதில் நம்ம WBDC சொல்லி யாரையுமே ராக் ஃபாலோ பண்ணலை. ஸோ இவர் இப்போ தான் லேட்டஸ்ட் அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு, இவரையும் பிளாக் அடம் ரோல்லேருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரே அடி அது பத்தாத குறைக்கு இந்த பக்கம் நம்ம ஹென்றி கேவல் அசிங்கப்பட்டதுக்கு நீ தாண்டா காரணம், சும்மா இருந்தவனா கொண்டு வந்து இந்த பிளாக் அடம் படத்தில் கோத்து விட்டுட்டு இப்போதைக்கு அவன் அசிங்கப்பட வச்சிருக்கலன்னு சொல்லி திரும்ப திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டுவேன் ஜான்சனும் டெய் ஃபர்ஸ்ட் நான் அவங்களை ஃபாலோவே பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்புறம் அன்ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ஹென்றி கேவலை இவனுக்கு தூக்குவானுங்க யாரா எதிர்பார்த்தா, அந்த ஜேம்ஸ் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த பிளான்லாம் போட்டு வச்சிட்டோம், இவனுக்கு தூக்க மாட்டாங்க நம்பிக்கையில் தான் நாங்கள் வெர்பல் டீலே போட்டுக்கிட்டோம், இல்லைனா நான் ஆக்சுவலாக ஹென்றி கேவலை கூப்பிட்டு ஒரு கான்ட்ராக்ட் ரிட்டன் கான்ட்ராக்ட் டீலே போட்டிருப்பேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஜஸ்ட் இந்த பக்கம் சூப்பர்மேன் கூட போட்டது ஒன்லி வெர்பல் டீல் தானா, ரிட்டன் கான்ட்ராக்ட் டீலே போடலையா, ரிட்டன் போட்டிருந்தாலாவது அந்த கான்ட்ராக்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ரெண்டு படமாவது கொடுத்துருப்பாங்க. அண்ட் டுவேன் ஜான்சனே இறங்கி போய் இந்த பக்கம் ஹென்றிகாவில் கூட்டிட்டு வரலையா, இதுக்கு பிளான் போட்டு உறுதுணையாக இருந்ததே அந்த WB தான். அதாவது ஜேம்ஸ் கனுக்கு முன்னாடி இருந்த அந்த WB எக்ஸிக்யூட்டிவ்ஸோட பிளான் தான் இந்த ஹென்றிகாவில் கூட்டிட்டு வருது. பட் அது கடைசியில் படுபண்டமாக போயிடுச்சு, அதுக்கேண்டா என்ன போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற பார்த்து இப்போதைக்கு ராக் வந்து பேசியிருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ முயற்சி பண்ணார், அது முடியாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது. இப்போதைக்கு அவருடைய அடுத்த படமே வருதாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. பிளாக் அடம் 2 வரதுக்கான முயற்சிகளில் இந்த பக்கம் ராக் இறங்கியிருக்காரு, அதுக்காக அவருடைய அந்த ப்ராஃபிட் பிளாக் அடம் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே ஃபேக்காக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது படம் ப்ராஃபிட் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக ஃபேக்கான ப்ராஃபிட் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காராம், உண்மையானு தெரியல. ஸோ அப்படி பார்த்தா பிளாக் அடம் ப்ராஃபிட்டே எடுக்கல போல, என்னடா நடக்குதுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவில் பிளாக் அடமை ஆக்சுவலாக ஷசம் ஃபியூரி ஆஃப் காட்ஸ் படத்தில் ஒரு சின்ன கேமியோ கொடுத்துக்காக கூப்பிட்டுருக்காங்களாம், ஆனால் டுவேன் ஜான்சன் முடியாதுன்னு சொல்லிட்டாராம். இது நல்ல போங்காக இருக்கே, ஐ மீன் பிளாக் அடம் படத்தில் சூப்பர்மேன் வரணுமா, ஆனால் ஷசாமோட உண்மையான வில்லனே பிளாக் அடம் தான், ஆனால் டுவேன் ஜான்சன் பிளாக் அடமை அந்த ஷசம் படத்தில் நடிக்க மாட்டாராம். கிடைச்சிருக்க ரூமர் உண்மையானு தெரியல, பட் இது சரியான போங்காக இருக்கே. ராக் என்ன முடிவு வச்சிருக்காருன்னு தெரியல, பார்ப்போம். பட் கூடிய சீக்கிரம் பாசிபிளி அடுத்த மாதத்திலே நீங்கள் டிசி ஸ்டுடியோஸோட ஃபஸ்ட்டு படங்கள் பற்றி நான் அப்டேட்ஸ் கொடுத்துருவோம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமே பாசிபிளி சூப்பர்மேனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம், ஏதோ ஜேம்ஸ் கன் பார்த்து நல்லதாக பண்ணுற உங்க மேலே கொலகாரில் சுற்றிட்டு இருக்காங்க, பார்ப்போம். அண்ட் டிசி ஸ்டுடியோஸோட ஃபஸ்ட்டு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு, லைக் புது லோகோ வந்து கிடச்சிருக்கு, லீக் ஆகியிருக்கு, ஒரு ரைட்டர் மூலியமாக அது வந்து லீக் ஆகியிருக்கு. ஸோ நல்லதாக இருக்குது பார்க்க,
புது இன்ட்ரோவை பார்த்தா தான் தெரியும் இந்த என்ன மாதிரி இருக்க போதுன்னு. ஸோ உண்மையிலே டிசி கிட்டத்தட்ட நல்ல பாதையில் போகிற மாதிரி ஃபீல் ஆனாலும் பழைய பாதையை தூக்கி எரிஞ்சது ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. படங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஜாலி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வருத்தமாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு நல்ல நியூஸ் சொல்லலாம் பார்த்தா பூராமே கெட்ட நியூஸாக தான் இடங்கப்படுறது. சரி ஓகே, இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் வரும்போது ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் படத்துக்கான ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. பூரா ஏகப்பட்ட ஸ்பைடர்மேனை இறக்கி தரம் பண்ணியிருக்காங்க. உண்மையான ஸ்பைடர்மேன் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இதுதான்டா. இதை மாதிரி தான் டாக்டர் செஞ்சு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இதை உண்மையான மல்டிவர்ஸ் மேட்னஸாக கூட்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குங்க ட்ரெயிலர், ரொம்பவே நல்லா இருக்கு. இதை நம்ம தனித்தனியாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். இதை தாண்டியும் உள்ள ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் சுற்றிட்டு இருக்காங்களா நீங்களும் நிறைய கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. மேபி கூடிய சீக்கிரம் அந்த பாட்டு பிரேக் டவுன் போட ட்ரை பண்ணுறேன். டாக்கிங் அபவுட் ஸ்பைடர்மேன், சோனி ஏதாவது ஸ்பைடர்மேன் 4 அப்டேட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா தேவையில்லாத ஸ்பைடர்மேன் வில்லன்களுக்கு படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட புதுசாக ஒரு படத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஹிப்னோ ஹஸ்லர். 1970s இந்த வில்லன் அப்பேர் ஆகியிருந்தாரு, ரொம்பவே மைனரான வில்லன். பாட்டு பாடி ஒருத்தர் ஹிப்னடைஸ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த வில்லனை பேஸ் பண்ணி இப்போதுக்கு ஒரு படத்தை தனி படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண போறாங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி எல் மியூட்டன் சொல்லப்படுற யாருமே கேள்விப்படாத ஒரு கேரக்டர் வச்சு படம் எடுக்க ரெடியாக இருந்தாங்களே அந்த வில்லன் கேட்டகரியில் தான் இவரும் வராரு. ஸோ மார்பியஸை எப்படி ஊற்றிக்கிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேரக்டரோட மார்பியஸை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவே ஊற்றி மூடுற அந்த சமயத்தில் இந்த படத்தில் என்ன நம்பிக்கை எடுக்கிறாங்க சத்தியமாக புரியல. பட் இந்த படத்தில் யார் வில்லனாக நடிக்க போகிறாருன்னா, வெல் டொனால்ட் க்ளோவர். ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் நீங்கள் இந்த கேரக்டரை பார்த்துருப்பீங்க. ப்ரௌலராக அப்பேர் ஆகியிருப்பார் ஆரன் டேவிஸ். அந்த ப்ரௌலர் ரோலை வச்சு தனி ஒரு படத்தை கொடுத்துருக்கலாம். அதுவே அட்லீஸ்ட் இந்த எம்சியூ கூட லிங்க் ஆகிற மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு பேரே தெரியாத ஊரே தெரியாத வில்லங்களை ஏன்டா கூட்டு வரீங்கன்னு கேட்குற வதாகி இருக்குது. வெனாம் டூவே ஒரு 10-15 நாள் தானே ஓடிச்சு படம். இந்த படம்லாம் 2 தியேட்டரில் தாகாது அச்சு சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். பட் மேபி இட் குட் பி ராங், நான் தப்பாக கூட சொல்லலாம். பாப்போம் என்ன மாதிரி இந்த படத்தை கொடுக்க போறாங்கன்னு. டெட்பூல் படம் எம்சியூக்குள்ள வந்துருச்சு. இது ஆர் ரேட்டடா இருக்குவா இல்ல PG-13 கொடுத்து நாசம் பண்ண போறாங்களான்னு சொல்லி எல்லாருடைய மைண்ட்லயுமே ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருந்துச்சுலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் ஷான் லெவி வெளியில வந்து கண்டிப்பா இது ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு படமா தான் இருக்கும், அப்படிதான் நான் எடுப்பேங்கிற மாதிரி திட்டவட்டமா மென்ஷன் பண்ணியிருக்காரு. படத்தோட டேரக்டரே சொல்லியிருக்க அந்த கருத்துனால கொஞ்சம் நம்பலாம். பட் எல்லா முடிவுகளுமே கெவின் ஃபேகி தான் எடுத்தாகணும். அந்த கடவுள் மனசு வச்சாதான் நீங்க ரத்தம் தெரிக்க தெரிக்க எடுக்க முடியும். பட் படத்துல ஆல்ரெடி டெட்பூல் வுல்வரின் சொல்லி 2 வயலண்டான கேரக்டர்ஸ் இருக்கு அந்த கருத்துனால கண்டிப்பா படமும் ரத்தம் தெரிக்க தெரிக்க தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்க தாத்தா எப்படி சொல்லி மறக்க வைக்கல காப்பாடுங்க. அதை தொடர்ந்து லேடி காகா தான் இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3 நம்ம லைலாவுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. சோ அந்த ரூமர் உண்மை கிடையாதுங்கிற மாதிரி இப்போதைக்கு ஜென்ஸ்கன் திட்டவட்டமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லைலா யாருன்னு கேப்பீங்க, கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி 3 நம்ம ராக்கெட்டோட கேர்ள் ஃபிரெண்டா வரப்போறது அவங்க தான். சோ உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் லேடி காகா கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அது உண்மை கிடையாது. லேடி காகா இந்த வருஷம் செம்ம பிஸியா இருக்காங்க. அடுத்த வருஷத்துல இருந்தா இந்த படங்களுக்கான ஷூட்டிங்கே வந்து ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது ஜோக்கர் 2 ஷூட்டிங்ல நம்ம லேடி காகா அடுத்த வருஷம் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணுவாங்க. அதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லேடி காகா கார்டியன்ஸில் வரப்போகிறது கிடையாது. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அதை தொடர்ந்து ஒரு குட்டி இன்னொரு சூப்பர் ஹீரோ அப்டேட், இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லப்போற ஒரு அனிமேட்டட் சீரிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஆம்னிமேன் ஃபேனாகவும் மாறி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்வென்சிபிள் சீசன் 2 அப்டேட் அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்துருங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வென்சிபிள் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரெடி ஆகிக்கோங்க, அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் அப்டேட்ஸ் கிட்ட போகும்போது நம்ம ஹென்ரி கேவலை எல்லா ரோல்லேருந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. விச்சலேருந்து போயாச்சு, சூப்பர்மேன்லேருந்து போயாச்சு, தகவல் இனிமேல் நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே நடிச்சுக்கிறேன் சொல்லி இப்போதைக்கு வார் ஹேமர் 40,000 ஒரு மிகப்பெரிய சீரீஸை அமேசான் கூட ஒன்றா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது ஒரு கேம் பேஸ்டு சீரீஸ். அண்ட் ஹென்ரி கேவல் ஒரு மிகப்பெரிய கேமர், அதுவும் வார் ஹேமரோட தீவிர ஃபேன். அவர் விச்சரில் சில பல சீக்வன்சஸ் சரியில்லை, அது கேமுக்கு சரியா இல்லைன்னு சொல்லி தான் அந்த விச்சர் ரோல்லேருந்தே வெளில வந்தார். அப்படி பார்க்கும்போது இந்த வார் ஹேமர் உண்மையிலே சூப்பர் கேம் அக்யூரேட்டாக தான் இருக்க போது. இல்லை வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கேம் விளையாடுறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் இந்த சீரீஸ்க்கு முன்னாடியாச்சு ஏதாச்சும் ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம என்னுடைய MC2 சேனலை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வார் ஹேமரோட கேம் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஹென்ரி கேவல் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் கமிட் ஆகியிருக்காரு, கண்டிப்பாக நல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்குது. கேமர் டெவலப்பிங் கேம் சீரீஸ் சூப்பராக இருக்கணும். அதை தொடர்ந்து நிறைய பேரோட ஃபேவரட் கேமாக இருக்க காட் ஆஃப் வாருக்குமே இப்போதைக்கு ஒரு தனி சீரீஸ் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான் கூட ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு பிளே ஸ்டேஷன் காட் ஆஃப் வார் சீரீஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. யார் நடிக்க போகிறான்னு தெரியல. பட் இந்த சீரீஸில் இந்த காட் ஆஃப் வார் 1 இயக்குன கோரி பல்லாக் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகியிருக்காரு. அண்ட் காட் ஆஃப் வார் 2018 ஸ்டோரியை தான் இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து கிரீக் மித்தாலஜி பேஸ் பண்ணி இருக்க போகிறதுல நாஸ் மித்தாலஜி காட் ஆஃப் வார் சீரீஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் கிரீக் மித்தாலஜி செம்ம ரத்தம் தெரிக்க தெரிக்க இருக்கும். நாஸ் மித்தாலஜியில் அவர் கொஞ்சம் பக்குவமாக இருப்பார். கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு தேவைனா கிரீக் மித்தாலஜி முடிச்சு நாஸுக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும். பட் இவங்க நாசை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிரீக்கை சொல்ல ட்ரை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது செட் ஆகாது, பட் பார்ப்போம். இந்த கிரியேட்டர்ஸாக யார் நடித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்க வைக்கலாம் பண்ணுங்க. டெட் ஸ்டாண்டிங், வாக்கிங் டெட்டில் அப்பேர் ஆன நார்மன் ரீடர்ஸ் இப்போதைக்கு ஜான் விக்கோட ஸ்பின் ஆஃப் சீரீஸான அனாடி அர்மாஸ் நடிக்கிற பேலரினா அப்படிங்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகியிருக்காரு. என்ன ரோலும் தெரியல, பாசிபிளி ஒரு அசாசினாக வரலாம். இந்த படத்துக்கான ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல, பட் கமிட் ஆகியிருக்காரு.
கிறிஸ்டபர் நோலனோட ஓபன் ஹைமர் அதை பற்றின பேச்சு தாங்க இந்த வாரம் ஃபுல்லாக. பிகாஸ் நோலன் சொன்ன மாதிரியே உண்மையாகவே ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை பற்றினா ரீக்ரியேட் பண்ணியிருக்காராம். ஸோ நிஜமாலே நியூக்ளியர் பாம்பை அவர் வந்து வெடிக்க வைக்கலை, பட் வெடிச்ச என்ன மாதிரிலாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரியலாகவே கேப்சர் பண்ணியிருக்காரு, ரியலாகவே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. மனுஷனே இல்லை தெரியுமா நீ அப்படின்னு சொல்கிற போதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரோட ஃபர்ஸ்ட் லுக்கையுமே பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் மனுஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகிறாரு, ஒரு வித்தியாசமான ஆடிஜியை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கோங்க. அதுவும் இது வரைக்கும் பண்ணதிலே எனக்கு இதுதான் ரொம்பவே கஷ்டமான ஒரு படமாக இருந்துச்சுங்கிற மாதிரியும் நோலன் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிம்பிளி இதுதான் அவருடைய பெஸ்ட் ஒர்க்காக இருக்க போகுது, அவ்வளோதான். அண்ட் மெமெண்டோ ஸ்டைலில் பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸும் நிறைய இருக்க போதுங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஹைப்டாக தாங்க இருக்கேன், கொஞ்சம் ஹைப்டாக தான் இருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஓப்பன் ஹேமரோட ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தா எல்லா நெருப்பு ஷாட்டும் நிஜம் உண்மையான நெருப்பு ஷாட்ஸ், எதுவுமே விஎஃப்எக்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு செம்ம கிளியர் அண்ட் கிளாரிட்டியாக இருந்திருக்காரு நம்ம நோலன். லைக் அந்த ட்ரெய்லர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ பெருசாக டைலாக்ஸ் இல்லைனாலும் சொல்ல வர வேண்டிய விஷயத்த எந்த அளவுக்கு டென்ஷனான ஒரு படங்கிறத தெளிவாகவே கன்வே பண்ணிட்டாரு. ட்ரெய்லர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யா மறக்காம ட்ரெய்லர் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓப்பன் ஹைமர் அதை ஃபாலோ பண்ணி இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்பி அந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்னு சொல்ல வர ஒரு குட்டி டீசர்னு சொல்லலாம். நம்ம பார்பி, சீமே லிவ் அண்ட் ரயன் காஸ்லிங்கோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைட்டாக அந்த ஸ்பேஸ் ஒடிசியை டீஸ் பண்ணி இந்த மாதிரி பார்பிங்கிற டாலை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபுல் ட்ரெய்லர் வரட்டும், அப்போ தான் தெரியும் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. அதை தொடர்ந்து 65 அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு ட்ரெய்லர். படத்தோட கான்செப்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேர் ஆக்சுவலாக அந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்க தெரியாதனமாக 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போய் மாட்டிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பூமியில் டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்க டைனோசர்கிட்ட வந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான் அவங்க வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு 65 ட்ரெய்லர். ஆனால் ட்ரெய்லர்லேயே முக்காவாசி சீக்வன்ஸ் என்ன மாதிரி ப்ளே ஆக போகுதுன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா தாங்க இருக்கு. ஸோ கண்டிப்பாக டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி ஸ்க்ரீம் 6 ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. நான் பெரிய ஸ்க்ரீம் ஃபேன்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஓகேங்க டீசெண்டாக இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது ஜென் ஆர்டேக்காக தான், வேறு யாருக்காகவும் இல்லை. ஸோ ட்ரெய்லர் நல்லா இருக்குது, அதேமாதிரி செக் பண்ணி பாருங்க ஸ்க்ரீம் 6. அண்ட் ஏன் இதோட இந்த வத்துக்கு நல்ல சூப்பர் நியூஸும் முடிந்த ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு அப்டேட் டீட்டெயில்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணி இதெல்லாம் தப்பா சொல்லியிருந்தாலும் மறக்காம கீழே காமெடி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான ஒரு எல்லாமே பண்ணி நினைவு வட்டா.